டீம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது பானிபூரி. அதுதான் இதுல வந்துட்டு நம்ம என்னன்னா பானிபூரி, மசாலா பூரி, காளான் எல்லாமே ட்ரை பண்ண போறோம். இதில் என்னடா பெரிய விஷயமா நீ டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இதில் நான் வந்து உங்களுக்கு நிறைய ட்ரிக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அது என்னென்ன ட்ரிக்குங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கோஆபரேஷன் கேள்விப்பட்டது இல்லையா, அதை பண்ணு. ஸோ வெயிட் பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? வாங்க போய் என்னென்ன ட்ரிக்ஸு டிப்ஸு அது எல்லாத்தையும் கற்றுக்கலாம். சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். நம்ம வந்துட்டு இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் மசாலா பூரி வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா. 25 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு சின்ன பிள்ளைகளெலாம் இங்கே தான் சாப்பிடுவோம். எங்கள் ஏரியா பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த கடைலாம். வேற மாதிரி இருக்கும் இருக்கு. இதுக்கு வந்துட்டு நம்ம கூட்டெல்லாம் யாரெல்லாம் வந்துருக்காங்க, நம்ம பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. இதில் வந்துட்டு மெயினான அதாவது பானிபூரி லவ்வர் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான் எல்லா கேங்லேயும். அது மாதிரி என் கேங்கில் வந்து ஒருத்தன் இருக்கான், ஐயா வாயா, இவர் தான் பானிபூரியோட லவ்வர்களோட இவர் எல்லாத்தையும் நம்ம சாப்பாட்டில் ஒரு நம்பளை மாதிரி வச்சுக்கோங்க. சாப்பாடு பிடிக்கும் அவ்வளோதான், நம்மளும் சாப்பிடுவோம். வேற மாதிரி பேசுறா கூட இல்லை, அவன் மட்டும் சாப்பிட்றோம் பாருங்களா. நம்ம பேசலாம் வரல, அவர் அவர் வந்தோடனே ஸ்ட்ரைட்டா சாப்பிட ஆரம்பிச்சாரு. அதான் ஆமா, ஆரம்பத்தில் வந்தோடனே ஏதோ ட்ரிக்ஸ் இருக்கு நீ என்ன. ஆமால வாங்க, இப்போ தாய் சாப்பிட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம நேராக போய் அவங்கக்கிட்ட அப்பாவையும் மூஞ்சி வச்சுக்கிட்டு, அண்ணன் கொஞ்சோண்டு கான் போடுங்க, ஆனியன் போடுங்க, குருமா ஊற்றுங்க அப்படின்னா ரீஃபில் ஆகி. என்ன ஒரு புத்திசாலித்தனம், இது மாதிரி சொல்லி சொல்லி சாப்பிட்டுக்கலாம். வந்துக்கிறாங்க அந்த பிளேட்ல வந்துட்டு இவ்வளோண்டு இருக்கு. இதை நான் எப்படி ரீஃபில் பண்ணுவேன்னு பாரு. ஆனால் எனக்கு கொஞ்சோண்டு அப்படியே கான், அப்படியே லைட்டாக ஆனியன், கொஞ்சோண்டு குருமா. இப்போ பாத்தீங்களா பிளேட்ல எவ்வளவு வந்துருச்சுன்னு. ஸோ இது மாதிரி இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு ட்ரிக் இருக்கு, அது என்னன்னா, உங்க சளி பிடிச்சிருக்கு வச்சுக்கோங்க, நேரா பானிபூரி கடைக்கு வந்துருங்க. வந்துட்டு அவங்க பேப்பர் வச்சிருப்பாங்க, அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு அவங்க அங்கிட்டு திரும்பி இருக்க நேரமா எடுத்துருக்கணும். எடுத்துட்டு இங்க நீங்க திரும்பி அள்ளி கொட்டிட்டு சாப்பிட்டீங்கன்னா சளியெல்லாம் சும்மா தூசியா பறந்துடும். ஓகே, நீங்களா யாருடா? How do I tell you? டீம் நம்ம எடுத்துட்டு அவங்கள்ட்ட காளான் வாங்கிக்கோ. இந்த காளானோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா. ஸோ 30 ரூபாய்க்கு இந்த காளானோடும் வேற மாதிரி இருக்கும். படிக்கல ஐயா கடை இருக்குல்ல? ஆமாம் ஆமாம், 10 ரூபா எடுத்துட்டு போனால் போதும், 30 ரூபா 40 ரூபாய்க்கு சாப்பிட்டோம்லாம், அப்படிதான் இருக்கும். டீம் அது என்ன கடை தெரியுமா, 10 ரூபாய்க்கு 10 ரூபா எடுத்துட்டு போவோம். நாங்கள் ஸ்கூல் விட்டு வரப்ப நம்ம கீழே ரவுண்ட் ஆனதுல ஒரு கடை இருக்கும், அது என்னன்னா ஒரு பையா போட்டு வைப்பில இந்தி பையா, அப்பயே அவர் நம்ம ஃப்ரெண்டு தோஸ்து, நம்ம எல்லாத்தையும் நம்ம ஏ கேரியாவுக்கே தோஸ்து. அவர் கடைக்கு போயிட்டு 10 ரூபா எடுத்துட்டு போய் இது மாதிரி வாங்கிட்டு ஆஃப் பிளேட் 10 ரூபான்னு சொல்லுவாரு. நான் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த திரும்ப அள்ளி அள்ளி போட்டு தின்னு 30 ரூபா 40 ரூபாய்க்கு ஒரு ஆள் மட்டும் தின்னு வந்துருவோம். சிரிப்பா இருக்கும் பையா. அந்த வீடியோ நீ பாத்துட்டு இருந்தா திரும்ப வந்து தயவு செஞ்சு அங்க கடை போட்டுரு. இன்னொரு ஸ்பெஷல் ஐயா, அந்த கடைக்குமே ஸ்பெஷல், ரெகுலர் கஸ்டமர் எப்பவுமே போயிட்டு இருப்பான் இவன். இங்க மட்டும் இல்ல, கௌசா கடை போவான், எல்லா கடைக்கும் நீங்க போனீங்கன்னா எல்லா கடையிலும் நம்மளை விட அவன் ரொம்ப ஃபேமஸ். பாவி. ஆமா, இப்ப குறைஞ்சிட்டு இல்ல, இது எப்ப எப்படி ரீஃபில் பண்ணுவா ஐயா? இதுக்கும் அதே வழிதான், இதே மாதிரி அப்பாவே மூஞ்சி வச்சுட்டு போய் காண வெங்காயம் அப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் போடுவாங்க. அண்ணா அந்த பச்சை காலம் கொஞ்சம் போடுங்கன்னா போட்டுருவாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், 1.5 காலம் நம்ம 1 காலம் சாப்பிட்டா எனக்கு தான் அது வந்துடலாம். டெய்லி இதே வந்து ஃபாலோ பண்ணுவோம், டெய்லி இதே ஃபாலோ பண்ணுன்னா அந்த கடைக்காரன் நம்மளை கொண்டுருவார். இது மாதிரி ஐயா வந்துட்டு ஒரு சென்னையில் போய் பானிபூரி சாப்பிட்ருவான். பானிபூரி சாப்பிட்டு இங்கே வந்துட்டு எல்லா கடையிலுமே பானிபூரி சாப்பிட்டீங்கன்னா பானி ஃப்ரீயாக தருவாங்க. இந்த பானி ஊற்றி தருவாங்களே அது வந்து எல்லாம் ஃப்ரீயாக தருவாங்க. இவன் போய் அதே மாதிரி நம்ம ஊர் பழக்கத்தில் இவன் போய் சென்னையில் போய் சென்னையில் போயிருக்கான், சென்னையில் போய் கேட்டிருக்கான்,
ஆனா பானி ஒண்ணு கொடுங்க அப்படின்னு என்ன அவன்கிட்ட சொன்னாங்க? இல்ல நான் எப்பவும் போல வழக்கம் போல இங்க சாப்பிட்டுட்டு லாஸ்டா நம்ம பானி கேட்போம்ல, கொடுத்துருவாங்க நம்ம அப்படி எடுத்து பவுல்க்கு நம்பிட்டு வந்துருவோம். அங்க போயிட்டு அதே மாதிரி பானி கொடுங்க. பானியா ஒரு பிளேட் வாங்கிக்கிறீங்களா? இல்லண்ணா ஒரு பானி மட்டும் இல்லப்பா, அதெல்லாம் கிடையாது பாப்பு. மனசு உடஞ்சு போயிட்டு சொல்லி ஆமா சொல்லுங்க. இந்த காளான் சாப்பிடறப்ப இதுல பானி தருவாங்க, அது பானியை கொஞ்சம் ஊத்தி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடிபொலியா இருக்கும், சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஊத்திட்டு வருவேன், நீ இன்னும் சாப்பிடுவேன் இல்லையா? விவரமா இருக்கான் ஐயா. நீ கேட்ட மாதிரி நம்ம கேட்ட மாதிரி நமக்கு பானி ஊத்திட்டு வந்துருச்சு ஐயா. நான் தான் வாங்கிட்டு வந்தேன், சரி கலக்கிட்டு சாப்பிடலாம், அப்பதான் நல்லா இருக்கும். வெறுமன பானியை மட்டும் குடிச்சா நல்லா இருக்கு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ நம்ம எல்லாம் பார்க்கலாம். சோ அது வரைக்கும் பை பை. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க. வர்றங்க.